கடந்த நெடிய பதிவிலே நாம் கூட்டுறவு இயக்கம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய முப்பரிமாணங்களாகிய ஒன்றிப்பு, பங்கேற்பு மற்றும் மறைவரப்பை பற்றியும் நாம் சிந்தித்தோம். அதோடு இந்த ஆயர் மாமன்றம் எவ்வாறு இனி வரும் நாட்களில் நிகழப்போகிறது, இதனுடைய நடைமுறை எப்படி என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்ப்போம். இந்த ஆயர் மாமன்றம், முதலில் நான் சொன்னது போல, சாதாரண ஆயர் மாமன்றம் என்பது ஒரு வருட கால தயாரிப்பு. இறுதியில் அக்டோபர் மாதத்தில் ரோமை நகரில் உள்ள வத்திக்கானிலே நடைபெறுகிற ஆயருடைய மாமன்ற கூட்டம், அதனை தொடர்ந்து வருகிற திருத்தூது ஊக்க உரை. ஆனால் இந்த ஒரு ஆயர் மாமன்றம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சிறப்பான ஒரு ஆயர் மாமன்றம். இது அடித்தள தட்டு மக்களிடமிருந்து கேட்கப்பட்டு மேலே இறுதியிலே ஆயர்கள் மாமன்றத்தோடு நிறைவு பெறுகிற ஒரு இரண்டு ஆண்டுகள் கூடிய ஒரு கூட்டு ஒரு இயக்கமாக, ஒரு பொறுப்பாக இந்த ஆயர் மாமன்றம் இருக்கிறது என்று சொல்லலாம். எனவே இந்த ஆயர் மாமன்றம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2021 அதாவது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் திருத்தந்தை ரோமை நகரிலே அதிகாரப்பூர்வமாக அறிவித்து துவங்கி வைத்தார்கள். அதனை தொடர்ந்து அக்டோபர் 17 ஞாயிறு முதல் எல்லா மறை மாவட்டத்திலும் இந்த ஆயர் மாமன்றம் தொடங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். எனவே நம்முடைய மறை மாவட்டத்திலே அக்டோபர் 24ஆம் தேதி ஞாயிறு அன்று நம்முடைய மறை மாவட்ட ஆயர்களுடைய தலைமையிலே நம் கோவை மறை மாவட்டத்தில் ஆயர் மாமன்றம் சிறப்பாக தொடங்கப்பட்டது. அதிலிருந்து பல்வேறு நிகழ்வுகள் நம்முடைய மறை மாவட்டத்திலே நடந்தேறி வருகிறதை நாம் காண்கிறோம். இந்த முதல் நிகழ்வு ஃபேஸ் என்று சொல்வார்கள். இந்த முதல் பகுதி மறை மாவட்ட அளவிலே ஆயர் மாமன்ற தயாரிப்பு நடைபெற வேண்டும். இந்த ஆயர் மாமன்ற தயாரிப்பிற்கு இதோ மறை மாவட்ட ஆயர் அம்மறை மாவட்டத்தில் ஒருவரை குருவானவரை அந்த மாம்பண்டத்தினுடைய தொடர்பாளராக நியமிப்பார். அதோடு அவரோடு இணைந்து சேர்ந்து பணியாற்ற ஒரு குழுவினர் அங்கு உருவாக்கப்படலாம். அவர்களுக்கு தகுந்த இதோ அந்த ஆயர் மாமன்றத்தை பற்றிய தகவல்கள் புரிதல்களை வழங்கப்படும். இவ்வாறு வழங்கப்பட்ட பின்பு இந்த ஆயர் மாமன்றம் மறை மாவட்ட அளவிலே மறை மாவட்டத்தினுடைய சூழலுக்கும் இதோ அமைப்பிற்கும் ஏற்ப அவர்கள் அந்த மறை மாவட்டத்திலே இந்த மாமன்றத்தினுடைய தயாரிப்பை நிகழ்த்துவார்கள். உதாரணமாக இந்த மாயர் மாமன்றம் ஒவ்வொரு பங்கிலும் உள்ள அன்பியங்களிலே, மக்களுடைய கூட்டமைப்பு அல்லது பக்த சபைகளிலே, துறவர இல்லங்களிலே, இன்னுமாக திருவையை விட்டு விலகியவர்கள் வழியாக, இன்னும் மற்ற இதோ இறை நம்பிக்கையாளர்கள் வழியாக இந்த தயாரிப்பு நாட்கள் பங்கு தளத்திலே நிகழ்த்தப்பட வேண்டும். இந்த பங்கு தளத்திலே அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அவருடைய கருத்துக்கள் முழுமையாக செவிமடுக்கப்பட வேண்டும். அவை அனைத்தும் எல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டும். இவ்வாறு பதிவு செய்யப்பட்டு பங்கு தளங்களிலிருந்து வந்து பங்கு அளவிலே ஒரு மாமன்றமாக நடத்தப்படும். அதனை தொடர்ந்து ஒவ்வொரு பங்கிலிருந்தும் மறை மாவட்டத்திற்கு அந்த நிகழ்வுகளுடைய தொகுப்பும் கருத்துக்களும் கொண்டு வரப்படும். எனவே அவையெல்லாம் இணைக்கப்பெற்று மறை மாவட்ட அளவிலே ஒரு மாதிரி இதோ ஆயர் மாமன்றமானது நடத்தப்படும். அதிலே வருகிற கருத்துக்கள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு இதோ ஒவ்வொரு மறை மாவட்டத்திலிருந்தும் அகில இந்திய ஆயர் பேரவைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். நம்முடைய இந்திய மண்ணிலே மூன்று வகையான ரீதியை சார்ந்தவர்கள் நாம் பயணிக்கிறோம். லத்தீன் ரீதியை சார்ந்த மறை மாவட்டங்களிலிருந்து எல்லாம் தெரிவு செய்யப்பட்டு இதோ லத்தீன் ஆயர் பேரவைக்கு அனுப்பப்படும். அதே போன்று சீரோ மலபார், சீரோ மலன்கரா இந்த திரு அவைகளும் அவர்களுடைய சீனட் ஆயர் மாமன்றத்தின் வழியாக இறுதி கருத்துக்கள் அகில இந்திய திரு அவையின் வழியாக சேர்க்கப்பட்டு அது ரோமைக்கு அனுப்பி வைக்கப்படும். அங்கு அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட பிற்பாடு கான்டினென்டல் ஃபேஸ் என்று சொல்வார்கள். அதாவது இது உலக அளவிலே 7 கண்டங்கள் இருக்கின்றது. அந்த 7 கண்டங்களுக்குரிய மக்களிடத்திலே மீண்டுமாக இந்த மறை மாவட்டங்களிலிருந்து பெறப்பட்டவை திருப்பி அவர்களுக்கு லீனின் மென்தா, அதாவது ஒர்க்கிங் டாக்குமெண்ட் என்று சொல்வார்கள், தயாரிப்பு கையேடாக அந்த ஆயர் பேரவைக்கு அனுப்பி வைக்கப்படும். அதன் வழியாக அவர்கள் மீண்டும் இணைந்து அந்தந்த கண்டங்களிலே இதோ தல திரு அவையின் வழியாக ஒரு மாதிரியை ஆயர் மாமன்றத்தை அவர்கள் நிகழ்த்துவார்கள். உலக அளவிலே நாம் பார்க்கிற பொழுது ஆப்பிரிக்கா, ஓசியானியா, ஆசியா,
மிடில் ஈஸ்ட், லாட்டின் அமெரிக்கா, யூரோப் மற்றும் நார்த் அமெரிக்கா என்ற ஏழு கண்டங்களிலே இந்த ஆயிர் மாமன்றங்கள் நிகழ்த்தப்படும். அதனுடைய தொடர்ச்சியாக இதோ பெறப்பட்ட கருத்துக்கள் மீண்டும் ரோமை நகருக்கு அனுப்பப்படும். அங்கு அக்டோபர் மாதம் இதோ இறுதி விடமாக மூன்றாவது பகுதியாக ரோமையிலே உலக ஆயிர் மாமன்றம் நடைபெற்று இந்த தயாரிப்பு நிறைவு பெறுகிறது. இந்த தயாரிப்பை நாம் மூன்று பாகங்களாக பார்த்தோம். முதல் பகுதி மறைமாவட்ட அளவிலே நடைபெறுகிற இந்த தயாரிப்பானது இதோ இந்த ஆண்டு 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை அதற்கான நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு நிலையிலே ஏழு கண்டங்களிடையே பார்க்கிற பொழுது பிப்ரவரி மாதம் 2023 வருடம் வரை நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பின்பு மூன்றாவது பகுதி ரோமை நகரில் நடைபெறுகிற ஆயிர் மாமன்றம். எனவே இந்த மூன்று நிலைகளிலும் நடைபெறுகிற இந்த தயாரிப்பும் அதற்கு இறுதியில் வருகிற திருத்தூது ஊக்குவரை பற்றி திருத்தந்தை முக்கியமாக சொல்லவில்லை. மாறாக இந்த தயாரிப்பு நாட்கள்தான் மிக முக்கியம் என்று கூறுகிறார்கள். ஒருவரோடு ஒருவர் இணைந்து மறைமாவட்ட அளவிலே பங்கு தளத்திலே இதோ நாம் வாழுகிற அன்பியங்களிலே இதோ செயல்படுத்தப்படும் பொழுது நாம் அனைவரும் ஒரு கூட்டொருங்கு இயக்கமாக இதோ மூன்றாவது ஆயிரம் ஆண்டிலே நாம் நுழைந்து திரு அவைக்கு சான்று பகர திருத்தந்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இறுதி வடிவத்தை விட இந்த தயாரிப்பு நாட்கள்தான் மிக முக்கியமானவை. ஒருவருக்கு ஒருவர் செவிமடுத்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து நாம் அனைவரும் பங்கேற்று ஒன்றிப்பு செய்து இந்த மறைபரப்பு பணியை நாம் செய்கின்ற பொழுது இறைவன் மகிமைப்படுத்தப்படுகிறார். இந்த திரு அவை ஒரு உயிரோட்டம் உள்ள திரு அவையாக, பங்கு திரு அவையாக, உயிரோட்டமுள்ள ஒரு மறைமாவட்டமாக செயல்படும் என்பதில் ஆச்சரியம் இல்லை, அதிசயம் இல்லை. எனவே அதற்காக இந்த தயாரிப்பு நாட்கள் நல்ல முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். நாம் எல்லோரும் அதில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு இதோ நம்மாலான பங்கேற்பை கொடுக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த பதிவிலே நம்முடைய மறைமாவட்ட அளவில் எப்படி பங்குகளில் இந்த ஆயர் மாமன்ற தயாரிப்பு நிகழ்கிறது என்பதை தந்தை அவர்கள் நமக்கு இதோ விளக்குவார்கள். அனைவருக்கும் நன்றி.